Hi viewers, welcome back to my channel with me Revathi Kanan from Homemaker Choice. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு சர்ப்ரைஸா வந்த இந்த கிச்சன் செட்டப் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு அந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன். ஒன்னு நான் ஸ்டிக் செராமிக் குக்வேர் செட்டு, இன்னொன்னு ரோலபிள் நைஃப் செட்டு. இது ரெண்டுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒன்று. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் சர்ப்ரைஸாக வந்த நான்ஸ்டிக் செராமிக் குக்வேர் செட்டு. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒன்று. நான் சென்னையில் நிறைய ஷாப்பில் பார்த்தேன், எனக்கு செட்டாக கிடைக்கல. தனித்தனி பீஸா தான் இருந்துச்சு. ஆன்லைனில் செக் பண்ணப்போ ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகிருந்துச்சு. 19,000, 24,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதில் இவ்வளோ தூரம் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் யூஎஸ் போயிருந்தப்போ நான் கேட்ட அதே பிராண்ட் அதே கலர் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸாக அதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே யூஎஸில் வந்து 6,000 தான், ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ நான் கேட்ட அதே கலர் இதில் இருந்தனால அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் கூட பார்த்தேன், GreenLife ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து இது 250 ml சாஸ் பேனு. இது நல்லா வெயிட்டாக இருக்குது, பாத்திரம் உங்களுக்கு தூக்குறப்ப நல்லா வெயிட் தெரியுது. கலர் ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் பார்க்குறத விட இப்போ பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலரு. இந்த ஹேண்டில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பிடிக்கிறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக செராமிக் வந்து நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இந்த கலர் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதிலே கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன், அது 500 ml நினைக்கிறேன் நான். நல்லா அகலமாக இருக்குது, நல்லா நம்ம அதனால் கரண்டி போட்டுலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். சின்ன சைஸ் ஃப்ரை பேனு. இதோடய சைஸ் வந்து 7 inch. இதில் நார்மலாக நம்ம வந்து ஆம்லேட்டு இல்லாட்டி கம்மியான வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஃப்ரை பண்ணணும் இல்லாட்டி டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஃப்ரை பேன் தான், கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து சைஸ் வந்து 10 inch. இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜே ரொம்ப நல்லாயிருக்கும். செராமிக்கை பொறுத்தளவு கம்மியான ஆயில் விட்டாவே போதும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது சார்ட்டிங் பேன்னு சொல்லுவாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 750 ml. இது நல்லா அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கனால நம்ம வெஜிடபிள்ஸு பாஸ்தா இந்த மாதிரிலாம் இதில் குக் பண்ணலாம். இதை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. சாஸ் பேன் ஃப்ரை பேன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக லிட்டு கொடுத்துருக்காங்க. லிட்டு பார்த்தா நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து கிளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, நல்லா ஹெவியாகவும் இருக்குது. அதை பிடிக்கிறப்ப நல்லா கிரிப்பாகவும் இருக்குது நமக்கு, அதனால் எங்கேயும் மிஸ் ஆகாது, கீழே விழுந்துடாது, பார்க்கவும் அழகாக இருக்குது. பொதுவாகவே GreenLife குக்வேர் செட் வந்து அலுமினியமால் செஞ்சு செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மாலன் அப்படிங்கிற செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அடி பிடிக்காது, ஈவனாக குக் ஆகும். இதை ஸ்டாக் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக வந்து ஹெவி டியூட்டி ரெசிபி, அதாவது பிரியாணி அந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த மாதிரி பாட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து படக்குவசமாக இருக்கனால எல்லா ரெசிபி எல்லாதும் ஈவனாக குக் ஆகும். இதில் மொத்தம் 4 கரண்டி கொடுத்துருக்காங்க. இது நைலான் கரண்டி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஆகட்டும் செராமிக் ஆகட்டும் இந்த வந்து நைலானோ இல்லை உட்டன் கரண்டி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பாத்திரத்தோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும், யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி சீக்கிரமே அது கிராக் ஆகி வீணாயிடும். அதாவது மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீல் கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை செராமிக் பாத்திரமோ எந்த பாத்திரமாகட்டும் அடுப்பில் குக் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே வாஷ் பண்ணாதீங்க. அந்த ஹீட்லேயே வாஷ் பண்ணுறனால அதோட கோட்டிங் எல்லாமே வெளியில் வருது. அந்த கோட்டிங் வெளியே வச்சு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. அப்படியே யூஸ் பண்ணோனாலும் அந்த கெமிக்கல்லாம் ஃபுட்டில் ஸ்ப்ரெட் ஆகி அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அதனால நீங்கள் வந்து ஹீட்டோடையே வாஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணால் போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொட்டேட்டபிள் நைஃப் ஸ்டாண்டு. இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு செட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. இதில் 4 நைஃபு, ஒரு நைஃப் ஷார்ப்னர், ஒரு சிசர் இருக்குது. இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நைஃப்ஸ் இருக்குது, சின்னது பெருசு அப்படின்ட்டு. இந்த சின்ன சைஸு நைஃப் வந்து நார்மல் நைஃப் மாதிரி இல்லை. நார்மல் நைஃப் வந்து நைஃபோட ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு ரப்பரோ அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது. ஒரே ஸ்டீல் தான் நைஃப், நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். இது வந்து ரப்பரோ ஒரு பிளாஸ்டிக் கலண்டு விழுந்துடும் அப்படிங்கிற பயம் கிடையாது. நல்லா கிரிப்பாகவும் இருக்குது, கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நான் அதை கட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யூஸாக இருக்கனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது பெரிய நைஃப். இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால நான்வெஜ்ஜில் மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் பெரிய பீஸா இருக்குன்னு பிரச்சனையே கிடையாது. நல்லா சின்ன சின்ன பொடி பொடி பீஸா நம்ம கட் பண்ணிடலாம்.
இந்த நைஃபும் அதே மாதிரி தான், ஆனால் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரூட்ஸில் இந்த வாட்டர் மெலனு பப்பாயா அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அதை விட சின்ன நைஃபு. இது வந்து மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆனியன் இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே இந்த நைஃப் வந்து யூஸாக இருக்குது. சப்போஸ் இந்த நைஃப்பில் வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களே நைஃப் ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் நைஃபை. இதை வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டரும் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒரு சிசரும் இருக்குது. சிசர் மட்டும் இல்லை, இதில் ஒரு ஓப்பனர் நட் கிராக்கருமே அட்டாச் ஆகிருக்கு. இந்த சிசரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது. அதில் ஒரு ரப்பர் கொடுத்துருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த செட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நைஃப்ஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டபிள் தான். இந்த நைஃப் ஸ்டாண்ட் வந்து நான் 1800 சொல்லி வாங்கினேன். அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். வெஜிடேரியன் வெஜிடபிள் ஆகட்டும், இல்லை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்லை மட்டன் ஃபிஷ் சிக்கன் எதுவாகட்டும், இந்த 4 நைஃப் இருந்தால் போதும் நம்ம கட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிசர்லே நட் கிராக்கர் ஓப்பனர் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கனால நமக்கு ரொம்பவுமே யூஸ் தான். ஷார்ப்னரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அது டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் செக் பண்ணிக்கோங்க.